What if Ruturaj Gaikwad play in WTC final versus Australia? That's why we will see this video. Hi hello guys, welcome back to Raja Gaming channel. So, பாருங்க மக்களே, Ruturaj Gaikwad என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்க மாதிரி தான இருக்கு. சோ சம்பந்த சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. பட் இப்போ அவர் அவேலபிளா இல்ல, அவர் வந்து மேரேஜ் போயிட்டாரு. பட் இப்போ ஒருவேளை அவர் இருந்திருந்தாருன்னா என்ன மாதிரி நடந்துருக்கும், சான்ஸ் கிடைச்சிருந்தா என்ன மாதிரி நடந்துருக்கும்னு சும்மா தாங்க கேம் பிளே பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லாரையுமே கரெக்டாக வச்சு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். அதில் Ruturaj Gaikwad இப்போ அடிச்சுக்கிறத பாருங்க, 420க்கு 6, 421க்கு 6. இப்போ அவருடைய ஸ்கோரை மட்டும் பாருங்க, 198 ரன்னு. இன்னும் போய்கிட்டு இருக்காரு. 200 இப்படியும் ஸ்கோர் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பேரலாம். ஐயோ, நேரா த்ரோ அடிக்கிறாரு. ரன் அவுட்டா கிட்டே. ஆனா கரெக்ட்டா டைம் பண்ணிருக்காங்க. ஏங்க, நான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்றப்ப மட்டும் ஏதாவது ஒன்று நடக்குங்க. இப்போ என்ன நடந்துச்சுன்னு சத்தியமாக தெரில. ஐயோ, 198 99 கிட்ட ஆட்டாரு. இந்த நேரம் ரன் அவுட் ஆனா எங்கே வச்சுட்டாருங்க. எஸ்ங்க அவ்வளோ சீக்கிரம்லாம் தோக்க மாட்டோம். அவ்வளோ சீக்கிரத்துலலாம் 200 அடிக்காமல் போக மாட்டோங்கிற மாதிரி செமத்தியாக அடிச்சு வச்சுங்க. நாட் அவுட்டுங்க. சூப்பர். அப்பா, நானும் நினச்சேன் கிட்டத்தட்ட அப்படி எடியாவது விக்கெட் விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, 199, 200 அடிச்சே தீர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே நினச்சி பாருங்க. லைக் சும்மா டெமோக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சுப்மன் கில் என்னது Ruturaj Gaikwad வச்சு ப்ளே பண்ணுறேன். பட் என்ன மாதிரி இருக்குங்கிறத நினச்சி பாருங்க. 200 ஸ்கோர் பண்ணிட்டாருங்க. வேற லெவல் நாக்கு பாருங்க. பால பாருங்க, 110 பால் தான். வேற லெவல் நாக்கு. ஸோ அடுத்தது முகமது ஷமி ரைட் ஹேண்டர் தானே. எனிவேஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் இதில் வந்து ஸ்க்ரீனை கட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஐயோ, சனியம் பிடிச்சால கொஞ்சம் ஃபோர் அடிக்கலாம்னு பார்த்தேன். சரி விடுங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை கட் பண்ணிடுறேன். அடுத்த நாக்கில் வந்து நான் வந்து ஒரு வேளை 300 அடித்தாருன்னா அடுத்தது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்வின்லாம் லெஃப்ட் ஹேண்டராக ப்ளே பண்ணுறாரு. என்ன பண்ணுறது, நான் அந்த செட்டிங்ஸை மாற்றாமல் விட்டுட்டேங்க. அதனால தான் இப்படி இருக்குது. பாருங்கள், வந்தவொடனே ஒரு ஃபோர் அடிச்சு கலக்கிறாப்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எனிவேஸ் Ruturaj Gaikwad 200 அடிக்கணும்னு நினச்சேன். ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அடுத்து ஏதாவது 300 அப்படி இப்படி போனால் செமையாக இருக்கும்ல. ஸோ அதையும் பார்க்கணுன்ட்டு தான் இருக்கேன். இந்த ஓவரில் ஏதாவது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். பெருசாக ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரில. அடிக்கலாம். ஐயோ, ஜஸ்ட் மிஸ்ஸு. சரி, ஓகேங்க. இந்த ஓவர் எதுவும் நடக்கலை. இதோட முடிச்சுக்கிடுவோம். ஸ்கோரை பாருங்கள். Ruturaj Gaikwad 110 பாலுக்கு 200 ரன்னு, 181 ஸ்ட்ரைக் ரேட்டு. எப்பா என்ன நாக்கு. விக்கெட்லாம் விடுங்க, எல்லா ஸ்கோரே இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பரவாயில்ல. ஓகேங்க, லஞ்ச் பிரேக் வந்துருச்சு. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம் கைஸ். இப்போ பாருங்க, நான் வந்து இப்போ வந்து ஸ்க்ரீன் மறுபடியும் ஆன் பண்ணியிருக்கேன். எதனால தான் 143 பாலுக்கு 286 ரன்னு, 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் பின்னிக்கிட்டு இருக்காரு. 300 வரப்போகுது. ஆல்மோஸ்ட் 200ல் அவுட் ஆகிடுவார்னு நினச்சேன். கிட்டத்தட்ட அவர் ஸ்டார்டிங்லேருந்து அவுட் ஆகிற மாதிரி தான் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். பட் கிட்டத்தட்ட இப்போ பாருங்கள், எல்லா ஒரு நாக்கு. அப்பா, இன்னும் கொஞ்சம் ரன் தாங்க. இப்படி இப்படி எப்படியாவது கொஞ்சம் சமாளிச்சிட்டோம்னா போதும். ஐயோ, நான் கரெக்டாக ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஆன் பண்ணுறப்போ தான் எல்லாரும் ஜடேஜா மாதிரி ஆகணுங்க, ஜான்டி ராபர்ட்ஸ் மாதிரி ஆகணுங்க. சூப்பருங்க. ஃபோர் தான் கன்ஃபார்ம். 4 தான். செம்ம ஷாட்டு. ஸ்ட்ரைட்டில் அப்படி நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தட்டினாரு. சூப்பருங்க. 300 அடிக்க முடியுமா? பார்க்கலாம். அடிச்சிடலாம். ஓகே, இந்த சைடு அடிக்க கொஞ்சம் அந்த சைடு. அவ்வளோதான். போயிடலாம். ஏங்க, இது தடவையும் நாட் அவுட் தாங்க. அவுட் இல்லை. ஐயோ, யாருங்க அது? Ruturaj Gaikwadங்க. 291 ரன். ரொம்ப ப்ரௌடாக இருக்காரு. பட் என்ன பண்ணுறது, நமக்கு தான் பிடிக்கவே இல்லை. எனிவேஸ் வாட் இஃப் தாங்க. அவர் ப்ளே பண்ணல, பட் இருந்தாலும் எப்படி இருக்கும்.